Subscribe to my channel. வணக்கம், இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது பாலாமணை பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடும் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த முத்துலட்சுமி என்ற வேட்பாளருக்கு அப்பகுதியை சேர்ந்த ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் பூட்டுசாவி சின்னத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். இந்த நிகழ்வு நெல்லை மாவட்டத்தில் மிகப்பெரிய நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டுமொத்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நடைபெறாத ஒரு சம்பவம் இந்த பஞ்சாயத்தில் நடைபெறுவதாகவும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வீடியோவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் அந்த நாலு கிராமத்து மக்கள், குறிப்பாக மேலப்பாளாம்பட, காட்டாமலி, இந்திரா நகர், கள்குறிச்சி, இவங்கெல்லாம் எஸ்சி மக்கள். எங்களுக்கு எஸ்சி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. ஊரில் திருவிழா நடந்துச்சுன்னா அவங்க போலீஸ் கூட வேண்டாம், அவங்களே வந்து உட்காந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து செய்வாங்க. அது அவங்க தான் எங்களுக்கு வேணும். எங்கள் மக்கள் 90% ஆதரவு அவங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாலாமடை பஞ்சாயத்து தலைவருக்காக மறைந்த சொக்கலிங்கம் தேவர் அவர்களின் மருமகள் முத்துலட்சுமி என்பவர் பூட்டுச்சாவி சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவு கேட்டும் இவருக்கு தேர்தலில் வாக்களிக்க கோரியும் அப்பகுதியை சேர்ந்த ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்களும் ஒன்றிணைந்து தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சியை தான் தற்பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன், எதற்காக தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்பது குறித்து ஊர் தலைவர் நம்மளோடு பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். எங்க ஊர்ல தலைவர் சொக்கலிந்தேவர் ஐயா இருந்தார், இப்ப இறந்து போனாரு. இப்ப பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. நாங்கள் அந்த நாலு கிராமத்து மக்கள், குறிப்பாக மேலப்பாளாம்பட, காட்டாமலி, இந்திரா நகர், கள்குறிச்சி, இவங்கெல்லாம் எஸ்சி மக்கள். எங்களுக்கு எஸ்சி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க தான் பிரசிடெண்ட்டாக வரணும் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் போய் சொல்லி அவங்க மருமகளை நிப்பாட்டி எல்லா மக்களும் சார்பாக சேர்ந்து நிப்பாட்டியிருக்கோம். அவங்களுக்கு எங்கள் ஆதரவு அமோகமாக இருக்குது. இது தவிர நிறைய விஷயங்கள், அவங்க விவசாயத்துக்கு வேண்டி அவங்க சொந்த செலவில் சுத்தமலை அணைக்கட்டிலேருந்து தண்ணி அவங்க செலவில் கொண்டு வந்து விவசாயத்தை பண்ணி விளைய வச்சுருக்காங்க. இன்னும் சில கோரிக்கைகள் நிறைய, அவங்களுக்கு இலவச வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய இப்போ ஒரு ஊரில் திருவிழா நடந்துச்சுன்னா அவங்க போலீஸ் கூட வேண்டாம், அவங்களே வந்து உட்காந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து செய்வாங்க. அது மாதிரி ஒரு ஆள் இப்போ திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த இஎம்எஸ் இடங்க அவங்க கையிலேருந்து வந்து செலவு பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு வேணும். எங்கள் மக்கள் 90% ஆதரவு அவங்களுக்கு. ஐயா வணக்கம். ஐயா, எங்கள் ஊரில் தலைவர் சொக்கலிந்தேவர் ஐயா இருந்தார், இப்போ இறந்து போனார். இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. நாங்கள் அந்த நாலு கிராமத்து மக்கள், குறிப்பாக மேலப்பாளாம்பட, காட்டாமலி, இந்திரா நகர், கள்குறிச்சி, இவங்கெல்லாம் எஸ்சி மக்கள். எங்களுக்கு எஸ்சி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க தான் பிரசிடெண்ட்டாக வரணும் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் போய் சொல்லி அவங்க மருமகளை நிப்பாட்டி எல்லா மக்களும் சார்பாக சேர்ந்து நிப்பாட்டியிருக்கோம். அவங்களுக்கு எங்கள் ஆதரவு அமோகமாக இருக்குது. இது தவிர நிறைய விஷயங்கள், அவங்க விவசாயத்துக்கு வேண்டி அவங்க சொந்த செலவில் சுத்தமலை அணைக்கட்டிலேருந்து தண்ணி அவங்க செலவில் கொண்டு வந்து விவசாயத்தை பண்ணி விளைய வச்சுருக்காங்க. இன்னும் சில கோரிக்கைகள் நிறைய, அவங்களுக்கு இலவச வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய இப்போ ஒரு ஊரில் திருவிழா நடந்துச்சுன்னா அவங்க போலீஸ் கூட வேண்டாம், அவங்களே வந்து உட்காந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து செய்வாங்க. அது மாதிரி ஒரு ஆள் இப்போ திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த இஎம்எஸ் இடங்க அவங்க கையிலேருந்து வந்து செலவு பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க.
அப்படியெல்லாம் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு வேணும். எங்கள் மக்கள் 90% ஆதரவு அவங்களுக்கு.